வணக்கம் நண்பர்களே, கிருஷ்ணகிரி மாவட்டம் தட்டக்கல் பகுதியை சேர்ந்த கண்ணன் வாசுகி அப்படின்ற தம்பதிக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தையே இல்லை. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அவங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வாசுகி வந்து கன்சீவ் ஆகுறாங்க. 8 வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பிறக்க உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து கன்சீவ் ஆனது வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து எல்லாத்தையுமே வந்து இன்வைட் பண்ணுறாங்க. என் மனைவி வந்து கன்சீவ் ஆகிட்டான்னு பெற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பும் வைக்கிறாங்க. வளைகாப்பு வச்சுட்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10வது மாதம் வந்து டெலிவரி ஆகுது, பையன் வந்து பறக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பையனை வந்து நல்லா வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்போ ராகுல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து படிக்க ஆரம்பிக்கிறான், ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்கேஜியில் சேர்க்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து 1-2 ஹவர்ஸ் கேட்குறாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைவேட்டில் தான் சேர்த்து நல்லா ரிச்சில் தான் வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்டு வந்து போகிறான். 5th ஸ்டாண்டர்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுறான். மிஸ்டேக் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாத்தியார் வந்து கண்டிக்கும்போது கொஞ்சம் ஓவராக வந்து கண்டிச்சிட்றாரு. பயங்கரமாக அடிச்சதில் அவனோட முதுகு வந்து பழுத்துருச்சு. உடனே வந்து அந்த பையன் என்ன பண்ணிடுறான்னா நேராக அவங்க அம்மாவிட்ட வந்து கொண்டு வந்து காமிச்சிட்றான், கண்ணங்கிட்டையும் வாசுகிட்டையும், அம்மா இந்த மாதிரி என்னை வாத்தியார் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே அடித்தார் காட்டுறா அப்படிங்கும்போது பார்த்த உடனே பயங்கரமாக தடிச்சிருக்குது. அடிக்கலாம், இந்தளவுக்கு ஓவர் அடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போயிட்டு அந்த வாத்தியாரை வந்து ஸ்கூல்லேயே வச்சு பயங்கரமாக அரைஞ்சிட்றாரு. மற்ற சப்போர்ட் பண்ண வர்றவங்களையும் வந்து தடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இதுக்கப்புறம் இந்தமாரி வந்து வச்சிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு வந்துடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்தியாரும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து 5th ஸ்டாண்டர்டு வந்து பாஸ் பண்ணிடுறான். பாஸ் பண்ணிவிட்டு 6th 7th இந்த மாதிரி வந்து போயிட்டு ஒரு வழியாக வந்து +2 முடிக்கிறான் அதே ஸ்கூல்லே. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல்லேருந்து அவன் எக்ஸிட் ஆகி வந்து போயிடுறான், காலேஜ் வந்து போகிறான். ஸோ காலேஜ் போனதுக்கும் அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாமே மாற ஆரம்பிக்குது. ஸோ சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான், சிகரெட் பிடிக்க ஆரம்பிக்கிறான், அதே மாதிரி வந்து தண்ணி அடிக்கவும் வந்து ஆரம்பிச்சிடுறான். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்போ 11வதுலேயே வந்து லைட் லைட்டாக ஆரம்பிச்சது. கல்லூரிக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு வந்து இதே பொழப்பாக வந்து வச்சிடறான் அந்த பையன். எல்லாம் வந்து பண்ணவும் சில பொண்ணுங்களோட சவாசமும் வந்து வச்சுக்க ஆரம்பிச்சிடறான். இப்படி டோட்டலாக வந்து ஒரு இர்ரெகுலராக வந்து மாறிடுறான் அந்த பையன், ஒரு கெட்ட பையனாக வந்து மாறிடுறான். அவனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் வந்து அவனுக்கு பணம் தேவைப்படுது. இதை அந்த கெட்ட பழக்கத்தை வந்து செய்கிறதுக்காக தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, பொண்ணுங்களோட பழகிறதுக்காக அந்த அவனுக்கு வந்து பணம் தேவைப்படுது. அதுக்காக என்ன பண்ணுறான், பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்றான். அப்புறம் வீட்லேயே திருடவும் ஆரம்பிச்சிட்றான், வெளியிலையும் திருட ஆரம்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கடைசி கட்டத்துக்கு என்ன பண்ணிடுறான், கொலையே செய்ய ஆரம்பிச்சிட்றான். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் வந்து அவனை மர்டர் பண்ணுறதுக்காக வந்து தூக்கிட்டு போகிறாங்க, மர்டர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கோர்ட்டில் வந்து கேஸ் வந்து நடக்கும்போது இவன் வந்து அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது. உடனே ராகுலுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா தூக்கு தண்டனை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படியோ வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க காசு செலவு பண்ணி, அந்த பையனுக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து விதிச்சு தான் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க ஹைகோர்ட்லேயே. கடைசி கட்டத்துக்கு வந்து அந்த பையனுக்கு நாளைக்கு தூக்கு அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த பையன்கிட்ட கடைசி ஆசை என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அப்போது அந்த பையன் என்ன சொல்கிறான்னா எங்கள் அப்பா அம்மாவை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் மீட் பண்ணி வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து இந்த மாதிரி அப்பா நாளைக்கு எனக்கு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் அழுதுகிட்டே வந்து சொல்கிறான். அப்போ இவங்களும் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாங்க, சாரிடா நானும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன், கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு எவ்வளோ தூரம் வந்து நீயும் பார்த்துட்டு தான் நான் இருக்க கேஸ் நடத்தி பார்த்தேன், எவ்வளோ தூரம் பைசா செலவு பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் செலவு பண்ணி பார்த்தேன். இப்போ நான் தவமிருந்து பெத்த பையன், 8 வருஷமாக தவமிருந்து பெத்த பையன், ஏன்னா உன்னை வந்து என்னால் காப்பாற்ற முடியல. இந்த அரசாங்கமும் வக்கீல் போலீஸு கோர்ட்டு எல்லாம் சேர்த்து சதி பண்ணி உன்னை உள்ளத்திக்கு வச்சிட்டாங்கடா, எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க தாண்டான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அழுது புலம்புறாங்க. உடனே வந்து அந்த பையன் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாகிறான், கண்ணீரை வந்து தொடச்சிட்றான். தொடச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்கிறான் ஒரு வார்த்தை, என்ன சொல்கிறான்னா என்னோட இந்த தூக்கு தண்டனைக்கு காரணம் வக்கீலோ போலீஸோ கோர்ட்டோ எதுவுமே கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் அப்படின்றான். உடனே இவங்க ரெண்டு பேரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா சொல்கிற, நாங்கள் ரெண்டு பேரும் தான் காரணமா, ஏன் இப்படி திடீர்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறானா, நீங்கள் ரெண்டு பேரும் நான் 5வது படிக்கும்போது
ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு வாத்தியார் அடித்தாருன்னு சொல்லிட்டு சொன்னனே, அன்னைக்கே நீ செஞ்சது தாண்டா தப்பு, வாத்தியார் உன்னை செஞ்ச அடித்தது வந்து தப்பே கிடையாது, நீ தப்பு செஞ்சதால தான் அவர் அடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புத்திமதி சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு கெட்ட பையனாக வந்திருக்கவே மாட்டேன். அதை விட்டுட்டு அந்த வாத்தியாரை போய் அடித்து அதுக்கப்புறம் அவங்க அதை தடுக்க வந்த மற்ற வாத்தியாரையும் அடிச்சிங்க பார்த்தீங்களா, இது இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. பெற்றவங்களாக இருந்தால் பிள்ளைங்கள கண்டிப்பாக ஒரு இடத்துல கண்டிக்க தான் செய்வாங்க, நல்லதுக்கு கண்டிக்கிறாங்களா கெட்டதுக்கு கண்டிக்கிறாங்களான்னு பார்த்து விசாரிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணோம். அதை விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக உங்கள் பையனும் இல்லை பாசத்தால் தப்பு பண்ணிட்டீங்கல்ல, அந்த தப்பு தான் என்ன தப்பு பண்ண தூண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்கிறானா. ஸோ இதிலேருந்து ஒன்று மட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், தப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தப்பும் இருக்குது கெட்ட தப்பும் இருக்குது. ஸ்கூலில் வந்து அடிக்கிறதுலாம் வந்து தப்பே கிடையாது, வாத்தியார் அடிக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. பையன் தப்பு பண்ணான்னா கண்டிப்பாக வாத்தியார் அடிக்க தான் செய்வாங்க, அதனால் அதெல்லாம் போயிட்டு ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அங்கே போய் சண்டை பிடிக்கிறது தான் தப்பு. இன்றைக்கி வாத்தியார் அடியே தாங்க முடியாதவன் நாளைக்கு கண்டிப்பாக வேறு ஒரு தப்பு செய்ய தான் போவான். அதன் மூலயமா தான் இந்த பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.